இப்போ ஒரு நியூ கேக், ஒரு புதுவிதமான கேக் ஒன்று அடித்து காட்டுறேன். இப்படி பார்த்து நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ. பீனட் எடுத்து வச்சிருக்கிறேன். பீனட்டை வழியாக வாஷ் பண்ணிட்டு போட்டுட்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி கொடுங்கோ. இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தரம் பார்த்துருக்க மாட்டீங்கள். இது ஒரு நியூ ரெசிபி. இப்படி பீனட்டு பாலில் போட்டு அரைத்து வைத்து கொள்ளுங்கள். நன்றாக அரைபட வேண்டும். இப்போ பீனட் மில்குடன் அரைத்தாச்சு. இதில் வந்து உப்பும், ஒரு அரை டீஸ்பூன் உப்பும், 2 டேபிள்ஸ்பூன் சுகர். உங்களுக்கு விருப்பம் என்றால் ஒயிட் சுகர் போடலாம். இப்படி பவுல் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். 1 கப் நான் இது ஆட்டா மாத்தான் போட்டிருக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளவர் நான் போடையில, உங்களுக்கு விருப்பம் என்றால் போட்டுக்கொள்ளலாம். இந்த சுகரையும் உப்பையும் இந்த மாவுடன் கலந்து கொள்ளுங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கொள்ளுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்டான கேக். ஈஸ்ட், சுகர், சால்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 முட்டை அடித்து ஊற்றுங்கள். இந்த முட்டையை மாவோடு கலந்து கொள்ளுங்கள்.
இந்த அடித்து வைத்த பீனட்டையும் இத்துடன் கலந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த டோவை இப்படி கையால் குழைத்து கொள்ளுங்கள். இதை வண்ணவர் உப்பி வெருந்தனையும் மூடி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியொரு கிரில் எடுத்து வைத்திருக்கிறேன். இதில் தான் இந்த டோவை ஊற்ற போகிறேன், ஊற்றி பேக் பண்ண போகிறேன். பொங்கி வந்தவுடன் இந்த டோவை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். இந்த டோ வந்து பொங்கி வந்துட்டுது. ஏற்கனவே கொஞ்சம் பட்டர் ஊற்றி வச்சிருக்கிறேன்.
இந்த டோவை இந்த கிரில்ல ஊத்தி கொள்றேன். இந்த கரண்டை போட்டுட்டேன், இப்போ லோ ஹீட்டில் செட் பண்ணி இதுக்கு மேலே எக் வாஷ் இது ஒரு வகையான டெலிஷியஸ் கேக். கொஞ்சம் எள்ளு போடுறேன் சீசே. கொஞ்சம் மீட் பொறிச்சு வச்சுக்கேன், இறைச்சி சிக்கன். கத்தரிக்காய்
இதற்கு மேலே சொசேஜ் கட் பண்ணி நீங்கள் போடலாம், உங்களுக்கு விருப்பம்ண்டா. பேக்கன் கட் பண்ணி போடலாம், பேக்கனை பொறித்து போட்டு அந்த டோவுக்கு மேலே கட் பண்ணி வைக்கலாம். ஹாட் டாக்ஸ் சின்ன சின்ன வெட்டி போட்டு வைக்கலாம். கொஞ்சம் ஹையில் விட்டு பா, இது வந்து கரண்ட் கிரில் இப்படி இருக்கும்.
இதில் தான் நான் இந்த பிரெட் டோவை செய்து போட்டு பேக் பண்ணுறேன். கிரில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மெனுவெல்லாம் தந்திருக்கிறார்கள். இன்னும் வேக கிடக்குது.
மற்ற பக்கம் உயரத்துக்காக திருப்பி போட்டிருக்கிறேன்.
பிரெட் டிலீஷியஸ், நல்ல டேஸ்டாக இருக்குது. அப்படி நீங்களும் ஒரு முறை இது சோஸ் பேன்லேயும் செய்து சாப்பிடலாம். பிரெட் டோவை செய்து போட்டு சோஸ் பேனில் பேக் பண்ணலாம். நான் கிரில்லில் போட்டு எடுத்தேன். நான் இப்படி கிரில்லில் போட்டு கரண்ட் கிரில்லில் போட்டும் இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம்.